அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா வசலாத்து வசலம் ஆலா ரசூல் இல்லை அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே நாம் இன்று ரெண்டாவது நோன்பில் இருக்கிறோம் அல்லாஹு தாலா எங்களது நோன்புகளை ஏற்றுக்கொள்ளட்டும் எங்களது வேறு தொழுகைகளை இபாதத்துகளை திக்கர்களை குரானுவோதர்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும் எங்கள பாவங்களை மன்னிக்கணும்

ரவாஹு முஸ்லீம் சல்லல்லாஹூ வலிவசல்லம் அவங்க அடிக்கடி ஓதுறதாக இபனு மசூத்ராது எல்லாம் ஒன்று அவங்க சொல்கிறாங்க சல்லாஹ் அலேஸ்வல்லம் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹூம அல்லாஹுவே இன்னி அஸ் அலுக்க நான் உன்னிடம் கேட்கின்றேன் அல்ஹுதா நேர்வழியை கேட்கின்றேன் ஒத்துக்கா இறையச்சத்தை கேட்குறேன் வல் கட்பொழுக்கத்தை கேட்குறேன் கொள்கைன மனிதர்களுடைய கைகளில் உள்ளதுகளில் இருந்து தேவையற்ற நிலைமையை கேட்குறேன் என்று சல்லா அலிஸ்லாம் கேட்பாங்க என்று இபின் இப்னு மஸ் அவுளூத்ரா எல்லாம் ஒன்று அறிவிக்கிறாங்க இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்குது சோர்லேயே நாங்கள் நேற்று பார்த்தோம் ஹிதாயத் என்றது எவ்வளோ முக்கியத்துவம் பெற்றது என்றதை நாங்கள் சூரத்துல் ஃபாத்தியாவை படிக்கிறதுலேருந்து பார்த்தோம் அப்போ அல்லாஹாலாவே எங்களுக்கு கற்றுத்தாரான் என்றால் அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேட்கச்சுல்ல கேட்குறது வந்து குறிப்பாக இதாயத்தை கேளுங்க அப்படி கேட்குற அதுதான் சூரத்துல் ஃபாத்தியா அதை நீங்கள் எவ்வளோ பணிவோடு கேட்கணும் என்றது வகையில் எல்லாவை புகழ்ந்து அவனை து துதி செஞ்சு அவனை ஸ்தோத்திரம் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்கள் யார்தான் எனக்கு வழிகாட்டியாடலான்னு கேட்குறேன் அப்போ அந்த வழிகாட்டல் அட அந்த முக்கியத்துவத்தை இன்னும் நாங்கள் உள்ளத்தில் பதிச்சு கொள்ளும் வகையில் சல்லா ஒளிசல்லம் அவங்க அடிக்கடி ஓதி வந்தது என்ற வகை அறிவிக்கிற இந்த துவாவை நான் இன்றைக்கு அவங்களுக்கு உங்களோட பேசணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அந்த அதில் உள்ள விஷயங்களை நாங்கள் கதை கதப்போம் பேசுவோம் அப்போ எங்களோட உள்ளத்தில் பதியும் உள்ள பலரும் இந்த துவாவை படிச்சு இருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக இமாம்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதுறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அல்லது பலர் பாடமாக்கி வச்சுப்பீங்க அப்போ அதை கருத்துக்களை கருத்தோடு கேட்குற அந்த நிலைமையை எங்களுக்கு மாற்றிக்கொள்வோம் அப்போ சில அவள் சில கேட்குறாங்கன்னா இந்த நாலு அம்சங்களை கேட்குறாங்க இந்த ஒரு இதுலேருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா இந்த விஷயங்கள் எதுவும் அல்லா தந்துதான் ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய நிலையில் உள்ளது என்றது இதுலேருந்து நாங்கள் படிக்கிற ஒரு பாடம் ஒரு மனுஷன் அல்லாஹ் அல்லாக்கிட்ட கேக் குறிப்பாக இதை கேட்குச்சில்ல அப்போ நாங்கள் விலைங்கொள்கிறோம்னா அல்லாஹ் தான் இதை ஒருத்தருக்கு தரணும் வேறொருத்தரால் தர இலாது அப்போ என்ன அந்த ஒரு விஷயம் சொல்கள் ஹுதா அதாவது நேர்வழியை அல்லாஹ் தான் தரணும் மனசு இந்த மேற்கு நாடுகளில் சொல்வாங்க நாங்கள் வாழ்கிறதுக்கு வந்து இல்லை கொமன் சென்ஸை வச்சு வாழலாமன்ட்டு சொல்லுவாங்க அப்போ கொமன் சென்ஸை வச்சு வாழ்கிறதுன்றா ஒரு மனுஷன் அடிப்படையான கேள்வி எழுதிக்குதே நான் யார் என்ற விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் நான் யார் என்றதுக்கு எப்படி கொமன் சென்ஸ் பதில் சொல்லியிலும் கமன் சயின்ஸில் உள்ள ஒரு விஷயந்தான் சயின்ஸ் சொன்னால் சயின்ஸுக்கு பதில் சொல்லலுமா நான் யாரு அப்போ ஒரு மனுஷன் சொன்ன பதிலை தூக்கிட்டு வர வேண்டி வரும் மனுஷன் அவர் பார்த்தும் இல்லை மில்லியன் கணக்கான இய இயர்ஸுக்கு முன்னால் உள்ள கதையை சொல்கிறாரு இது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது தான் கிருமிகள்லேருந்து வளர்ச்சி அடைஞ்சி கடைசியில் குரங்காகவே குரங்குலேருந்து மனிதன் வந்திருப்பான் போல என்ற ஒன்று விஷயத்தை சொல் சொல்லி சொல்லலுமே அல்லாமல் அப்போ அப்படி அப்போ அது மாதிரி என்ன இந்த உலகத்தில் என்ன பணி என்ன நான் என்ன செய்யணும் இந்த உலகத்தில் என்ன படைத்த ஒருத்தர் இருக்கிறானா அவனோட எனது தொடர்பு என்ன அவன் படைத்ததோட அவன்க பணி முடிஞ்சுதா நான் இங்கே வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகிறதா இல்லை அவனோட எனக்கு அவனை திரு திருப்திப்படுத்தி வாழணுமா அப்படின்னு அவன் திருப்திப்படுத்தி வாழ்கிறேன்டா அவனோட விருப்பங்கள் என்றதை எப்படி நான் புரிஞ்சுக்கொள்ளுறது என் மரணத்துக்கு பின்னால் என்ன அறிக்கிது வெளிப்படையாக தெரிகிற படிக்கு வந்து ஒரு மனுஷன் உக்கி மண்ணாக போய்த்தர்றான்ற நிலையில் அப்படித்தான் நடக்குது அதெல்லாமே இன்னொரு வாழ்க்கை அரிக்க போகுதா அப்படி இல்லைண்டா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அநியாயக்காரனாக இருக்கிறான் இன்னொரு மனுஷன் அநியாயம் சேவைப்படுறான் அவன் அதோடு முடிஞ்சிட்ரு முடிஞ்சிடுமா அவன் செத்ததோடையே அவங்க ம ஊக்கி மண்ணாக போனதோடு முடிஞ்சிருமா அப்போ இந்த அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு நியாயம் உண்டு இல்லையா இப்படி எத்தனையோ கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகள் எதையுமே மனுஷர்களால் பதில் சொல்லிக்கொள்ளேது இதை படைத்த ஒருத்தன் தான் சொல்லித்தரணும் தான் நாங்கள் குரானில் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எனவே அந்த நேர்வழியை நாங்கள் வந்து அல்லாக்கிட்ட எவ்ரி டைம் அதை ஃபீல் பண்ணி கேட்கணும் அல்லா எனக்கு வழிகாட்டு சொல்லி போட்டோம் അതേമാതിരി അടുത്തതായി കേൾക്കുമ്പോൾ എല്ലാത്തിൽ എങ്ങനെയെ പഠിക്കണം തുക്കം ഇറേച്ചായ അല്ലാഗേ കേക്കണോ சௌரிலே உள்ள நாங்கள் இன்னொரு ஹதீஸில் நாங்கள் பார்ப்போம் என்ன விஷயம் என்றால் எத்தனை பேருக்கு எங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இப்படித்தான் செய்கிறது இப்படித்தான் வாழ்கிறதுன்ட்டு தெரியும் உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுமே எத்தனை உலகத்தில் உள்ள எத்தனை பேருக்கு தெரியும் புகை பிடிக்கிறது வந்து சிகரெட் பிடிக்கிறது வந்து புகழேட்டு தெரியும் ஆனால் அதை விட்டுக்கொள்ள இல்லாது சில விட்டுக்கொள்ள மாட்டாங்க அப்போ அதுக்குத்தான் வந்து இறை அச்சம் தேவைப்படுது அதை வந்து அந்த கிடைச்ச அந்த அறிவை ஒரு எமோஷனலைஸ் பண்ணி அதை ஓ இப்படித்தான் தொலோணுமெண்டா தொலோணுமெண்டு பலருக்கு தெரியும் ஆனால் தொலாதவங்க எத்தனையோ பெக்கிறாங்க எப்படியோ எத்தனையோ பழையான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் அதை செய்கிறவங்க வைக்கிறாங்க அப்போ இதெல்லாம் ஏண்டா அவங்களுக்கு அந்த அச்சம் இறை அச்சம் இல்லை அந்த தாங்கள் சரின்னு கண்ட அந்த விஷயத்தை எக்ஷனில் போட்டுக்கொள்றதுக்குரிய அந்த அந்த அல்லாஹால பற்றின பயம் அந்த அந்த டிரைவ் இல்லை அந்த டிரைவ் தான் இறை அச்சம் அப்போ யாரெல்லாம் எனக்கு வழி நேர் வழி காட்டு அதை செய்கிறதுக்குரிய அந்த பக்குவத்தையும் ஒன்றை பற்றின அச்சத்தையும் அந்த பற்றின தூண்டுதல் என்றது தான் எனக்கு நான் கேட்கப்படுவது அச்சத்தை தான் யாருலாண்டு அடுத்ததாகவே நான் கேட்டிக்கிறான் சொல் சொல்ல அது மாதிரி அதில் அஃபேஃப் ஆஃபண்டா கற்பொழுக்கம் என்று சொல்லுவோம் முதலாவது அதில் முதலாவது கருத்தேனாண்டா அதாவது மானக்கேடான விஷயங்கள்லேருந்து தவிர்த்திருக்கிறது அது லேங்குவேஜ் மீனிங் நீங்கள்னா அதை விட பெரிய மீனிங்லேக்குதுனா எல்லா தடுத்தவற்றில் எல்லாவற்றிலும் இருந்து தவிர்த்திருக்கிறது அஃப அதாவது அதில் இஸ்தஹு என்று ஹதீஸ் அனுப்பி வருது நீங்கள் இஷ்தஹூ கிராமன் காத்திபீன் உங்களோட கிராமன் காத்திபீன் உங்களோட ஒரு உங்களோட செயல்களை எழுதி கொண்டிருக்கிற கிராமன் காத்திபீன் மலக்குகளை பயன் இந்த ஏன்னா அவங்கள வெக்கப்படுங்கன்றிருக்குது இப்போ என்ன ஒரு கற்புழுக்கம் அதாவது அல்லா தடுத்தவற்றிருந்து விலகிக்கொள்கிற அந்த அதில் வெக்கப்படுறது அல்லாவுக்கு மாறு செய்யறதை பயபுடுறது அடுத்தது எல்லாவுக்கு முன்னாலே நிற்கணுமே எல்லா எல்லா படைப்புகளுக்கு முன்னாலே வச்சு என்ன கேட்டுட்டா என்ன நடக்கும் அந்த வெக்க உணர்வு சரியா இவ்வாறான ஒரு உணர்வை எனக்கு தாயா அல்லான்னு நான் கேட்குறது கேட்டீரான சொல்ல அடுத்தது வலுகைண்ணா ஹெனா என்றும் கேட்டீங்க கைனாண்டா என்ன கனி என்ற பணக்காரன் ஹெய்னா என்றா அந்த பணக்காரன் சொன்னதுக்கு ச அரபில் அதுக்கு ஒரு மூல கருத்துக்கு என்னான்ண்டா தேவையற்றவன் என்றால் இதில் மொழி கருத்துனால் தேவையற்றவன் அப்போ அல்லா சல்லாம் அலுவல் சொல்லம் எங்களுக்கு சொல்லித்தராங்க அல்லது படிக்கிற படிப்பிச்சு தராங்க இஸ்லாத்து நிலப்பாடு என்னான்ண்டா மனிதர்கள்ட கைகளில் உள்ளதுலேருந்து தேவையற்றவங்கள நாங்கள் வாழ பா கொள்ளணும் எதையும் நாங்கள் அல்லாக்கிட்ட நாடி போகிறவங்கள ஆவிக்கொள்ளணும் சல்லா அலுவலிஸ்லாம் அவங்க அவங்களோட ஒரு செருப்பிட இருந்தாலும் கூட அல்லாஹ் கிட்ட கேட்குறது அப்போ எல்லாம் அவன்க வழியால் தான் எங்களுக்கு உதவி அவன் தான் சக்தியிட மூலம் என்று விளங்கி கொள்வது மனிதர்களால் அல்ல அந்த விஷயங்கள் என்று விளங்கி கொள்வது இப்படியான ஒரு நிலைமையை எங்களுக்கு வரும்போது நாங்கள் எங்கள்கிட்ட நல்ல ஒரு பக்குவமான நிலைமை வரும் ஒரு மனுஷன் சொல்லாலும் சில அவங்கள்ட வந்து கேட்குறான் நான் ஒரு 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 பண்பை ஒரு எக்ஷன் என்னை கற்றுத்தாங்க அதை செஞ்சால் எல்லாம் என்னை விரும்பணும் மனிதர்களும் விரும்பணும் என்று அப்போ சொல்ல சொல்கிறாங்க இஸ்ஹத் மாஃபி ஐ தின்னாஸ் மனிதர்களுடைய கைகளில் இருக்கிற அந்த விஷயங்கள்லேருந்து நீ தேவையற்றவனாக இரு அல் மனிதர்கள் ஒன்று விரும்புவாங்க இஸ்ஹத் ஃபி துனியா உலகத்தில் நீ தேவையை குறைச்சிக்கொள் அல்லாஹ் ஒன்று விரும்புவான் என்று அப்போ அப்போ இதிலேருந்து நான் அந்த விலையும் கொள்கிறோம் இல்லையா எனவே இந்த 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 விளக்க பின்னணியோட அல்லா தான் எனக்கு வழி கா வழி காட்டணும் அல்லா தான் அந் அவ்வாறு பெற்றுக்கொண்ட அந்த வழிகாட்டலை செய்கிறதுக்குரிய அச்சத்தை அந்த இறை அச்சத்தை அவன் தான் தரணும் அல்லாதான் ஊ அல்லா தடுத்தவற்றிருந்து விலகி நடக்கிறதுக்குரிய அந்த பக்குவத்தை எனக்கு தரணும் நாலாவதாக அல்லாஹ் தான் எனக்கு என்ன உள்ள உல செல்வ நிலையை தரணும் எல்லாத்துக்கும் மனிதர்கள்ட்ட போய்த்து அவங்கள்ட கைகளில் உள்ளதுகளில் தேவையப்பட்டவனாக இருக்கிற நிலையிலிருந்து உல ரீதியான ஒரு செல்வ நிலைமையை அல்லாதான் எனக்கு தரணுன்ற கருத்தில் நாங்கள் இந்த துவாவை கேட்கணும் அலோஹியுக் ஹுதா ஒத்துக்கோலா என்று நாங்கள் கேட்கக்கூடியவங்களை வைக்கணும் அஸ்லாம் வரைக்கும்